ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு தொடர்வண்டி அது சகாரா பாலைவனத்தின் நடுவே நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணிப்பதையும் அது எவ்வாறு அவுரிட்டானியா என்கின்ற அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது என்பதையும் அந்த நாட்டில் வாழும் ஏழை மக்களின் வாழ்க்கையில் அந்த தொடர்வண்டியின் பங்கு என்ன என்பதைப் பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மௌரிட்டானியா இந்த பேரை எப்போச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி கேள்விப்பட்டிருந்தால் நீங்கள் தாங்க வின்னர் ஏன்னா சொல்கிற ஒன்றும் பொருளைன்னு கேட்காதீங்க மௌரிட்டானியா கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மிகவும் ஏழ்மையான நாடு இப்போ நாம் மௌரிட்டானியா என்ற அந்த நாட்டை பற்றியும் அங்கே நிலவும் சூழ்நிலைகளை பற்றியும் பார்ப்போம் மௌரிட்டானியா இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெர்பர் இனத்தவர்கள்ன்ற ஒரு குழு வந்து அந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதிகளவில் இருந்தாங்க அவங்களோட ராஜ்யத்தோடய பேர் தான் மர்டானியா அதுலேருந்து தான் மௌரிட்டானியான்ற பேர் இந்த நாட்டுக்கு வந்துச்சு எயிட்டீன் சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை எப்படி பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த மௌர்டானியான்ற அந்த நாட்டை ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் வந்து பிரான்ஸ்ட்டே வந்து விடுதலை வாங்கிட்டாங்க மௌர்டானியா ஒரு இஸ்லாமிய நாடாகும் இங்கே ஃப்ரெஞ்சு பெர்பர் அரபிக் போன்ற மொழிகளும் பேசப்படுகின்றன அதிலும் அரபிக் மொழியே அதிகளவில் பேசப்படுகிறது மற்றும் அதுவே அந்நாட்டின் தேசிய மொழியாகவும் உள்ளது இந்த நாட்டின் தொண்ணூறு சதவீத நிலப்பகுதியை சகார பாலைவனமே எடுத்துக்கொள்கிற அதிலும் ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதம் மட்டுமே விவசாயத்திற்கு ஏற்றதாக உள்ளது இப்போ நாம சகாரா பாலைவனத்தின் நடுவே பயணிக்கும் அந்த மிகப்பெரிய தொடர்வண்டியை பற்றி பார்ப்போம் சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த தொடர்வண்டியானது டன் கணக்கில் இரும்பு தாதுக்கள் மற்றும் தொலைதூர பாலைவனப் பகுதிகளைச் சேர்ந்த பயணிகள் மிகவும் அதிக வெப்பம் மிகுந்த சகாரா பாலைவனத்தின் நடுவே ஒரு சோர்வான பயணத்தை மௌரிட்டானியாவின் நவ்தீபோ நகரத்திலிருந்து ஜவுரேட்டில் உள்ள இரும்பு தாது கொண்ட சுரங்கங்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரும் பயணத்தை தினமும் கடக்கிறது டூ டெசர்ட் என்று அழைக்கப்படும் அந்த தொடர் வண்டியானது இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட உலகின் மிகவும் நீளமான தொடர் வண்டிகளில் ஒன்றாக உள்ளது இதன் மொத்த பயண தூரமான எழுநூற்றி நாலு கிலோமீட்டரை இருபது மணி நேரத்தில் நவதிபோ நகரம் மற்றும் ஜவுரேட் நகரங்களுக்கு இடையே கடந்து முடிக்கிறது எல்லோரும் ஒரு செகண்ட் உங்கள் கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்கள் உங்களை கொண்டு போய் சகாரா பாத்து நாடுகளை விட்டுட்டாங்க லிஃப்ட்டு கேட்டு போகக்கூட ஒரு ஆள் கூட இல்லை ஒரு டாக்ஸி இல்லை ஒரு கார் இல்லை எதுவுமே இல்லை அப்போ நீங்கள் எப்படி போவீங்கன்னு யோசித்து பாருங்கள் அப்போதைக்கு உங்கள் கண் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நிலக்கணும் ஒரு தொடர் வண்டி வருது அதை யோசித்து பாருங்கள் அப்போ உங்களோட மனநிலைமை அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு இதே தாங்க அந்த மக்களோட வாழ்வாதாரமாகவும் இந்த ட்ரெயின் உள்ளதுன்னா அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுவும் இந்த தொடர் வண்டியில் ஒரே ஒரு பேசஞ்சர் கேரேஜ் மட்டுமே உள்ளதால் அங்கே அம்மாந்து நாம் பயணிக்கலாம் ஆனால் சிலர் கடைசியில் உள்ள அந்த ஃப்ளைட் கார்களில் ஏறி மிகவும் கடினமான பயணத்தை மேற்கொள்கிறார்கள் ஒவ்வொரு காரும் எண்பத்தி நாலு டன் இரும்பு தாதுகளை கொண்டுள்ளது அதன் மீது கொண்டு அங்குள்ள மக்கள் இந்த சாகச இடத்தை தினமும் தொடர்கிறார்கள் இதுவர்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது என்று கூறினால் அது மிகையாகாது மௌரித்தனியாவில் இரும்பு தாதுகள் அரியளவில் உள்ளது இது மொத்த ஏற்றுமதியில் ஐம்பது ஆகும் அங்கு தங்கம் மற்றும் செம்பு இருப்பதை அறிந்த தனியார் நிறுவனங்கள் அங்கு சுரங்கங்களை கொண்டுள்ளன கூடவே அங்கு உள்ள சிங்கூட்டி என்ற இடத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயில் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் இருந்தாலும் கூட அதை எடுப்பதற்காகும் செலவுகள் அந்த நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிக்கும் என்பதால் அவற்றை எடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டார்கள் மௌரிட்டானியாவில் பயணிக்கும் ஒவ்வொரு தொடர் வண்டிகளும் தினமும் பதினேழாயிரம் டன் இரும்பு தாதுகளை ஏற்றுக்கொண்டு செல்கிறது இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஃபில் அவரை கட்டுறதுக்கே போதுமானதாக உள்ளது அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ இரும்பு தாதுகளை இவங்க டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சகார தான் பூமியிலே மிக வறண்ட பாலைவனமாகும் அங்குள்ள மௌரிட்டானியாவில் உள்ள கடைகளில் மீன்வளம் மிகுந்தே உள்ளது கால்நடை வளர்ப்பு வேளாண்மை அவற்றுக்கு அடுத்தபடியாக மீன்பிடி தொழிலும் அங்கே பரவலாக உள்ளது மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோதிபோ உள்ள மீன்களை பிடிச்சிட்டு அதை எடுத்து ட்ரெயினில் நானூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஜவுரோட்டில் அவற்றையெல்லாம் கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க பின்னர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு நாட்கள் கழித்து எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களோட வேலைக்கு திரும்புவாங்க இந்த மாதிரி அவங்க அந்த தொடர் வண்டியில் பயணிப்பதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது ஃப்ரீயாக தான் அவங்க போயிட்டு போய்ட்டு வருவாங்க ஸோ அதுவும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பழங்கள் அங்கு நிறைய இறந்தபோதிலும் கூட அங்கு நிலவும் சில குழப்பமான சூழ்நிலைகளால் அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளனர் எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமெரிக்க அரசு சமர்ப்பித்த மனித உரிமை அறிக்கை கூறுவது அவற்றை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது அவைகள் என்னவென்றால் கைதிகளை தவறாக நடத்துவது பாதுகாப்பு படித்தண்டனை கடுமையான சிறை காவல் ஊழல் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு மற்றும் அவர்களின் பிறப்புறுப்பு சிதைத்தல் குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் மற்றும் அடிமைத்தனங்கள் ஆகியவை அங்கே விரிந்து கிடைக்கின்றன அங்கு வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் வெளி உலகத்திற்கு செல்ல இந்த தொடர் வண்டியை ஒரு பாதையாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது மிகையாகாது ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ட்ரீமாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா வாழ்கிறவனுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்தியாவில் இருக்கிறவனுக்கு அமெரிக்கா போகிறது ஒரு ட்ரீமாக இருக்கும் அந்த மாதிரி தாங்க ட்ரெயின்லேயும் நம்ம பயணிச்சிருப்போம் அதில் விளாண்டுருப்போம் ஜாலியாக நின்று வே வேடிக்கையை நின்று பார்த்துருப்போம் ஆனால் அதுவே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மக்களுக்கும் வாழ்க்கையாக அமைதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்குங்க இதை தாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கன்வே பண்ணுறதுன்னு நினச்சேன் அதை கன்வே பண்ணிகிட்டே நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி என்ன கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் கீழே கம்மலில் தருவீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்போ ட்ரெயினில் பயணிச்சிங்கன்றதை பற்றியும் கீழே கம்மலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ